வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோல அஞ்சு அற்புதமான அட்டகாசமான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அஞ்சு புது அப்ளிகேஷனோட வந்திருக்க மக்களே. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல 4.3 ரேட்டிங் மேல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் டவுன்லோட்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்க மொபைல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேற லெவல்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எந்த விதத்துல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, நம்ம முதலாவதா பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீபோர்டு அப்ளிகேஷன். நார்மலா நம்ம மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த டிஃபால்ட் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுவோம், இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜிபோர்டு வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கீபோர்டு தான் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டுலயுமே கொடுக்காத எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவான எம்பியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு, அது இல்லாம ரேட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டன் ஆயிருவீங்க, அந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் என்னென்ன பண்ணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீபோர்டு. சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரிக்கா வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்களா கீபோர்டு, அதே மாதிரியான கீபோர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுல அடிஷனலா என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஃபேன்சி டெக்ஸ்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் பண்ணீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ஃபேன்சியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்சி லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மைலில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நார்மலா நம்மளோட கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மைலி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்மைலி தான் வரும். பட் இந்த கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மைலி யூஸ் பண்றப்ப லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்மைலி வந்து பாத்தீங்கன்னா ஜூம் ஆயிட்டு அங்க போயிட்டு அப்டேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மைலியோட ஆக்சுவல் கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சோ சிரிக்கக்கூடிய ஸ்மைலி போட்டீங்க அப்படின்னா வந்து சிரிச்சுட்டே போயிட்டு அப்டேட் ஆகுது. பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னோட செல்ஃபி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சோ இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி உங்களோட செல்ஃபியை எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸையும் வந்து நீங்க இதுல வச்சுக்க முடியும். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல சூப்பரா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் ஆல்ரெடி சொன்னது போல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ரிலேட்டட் அப்ளிகேஷன் மக்களே. சோ நம்மளோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான சைட்ல வந்து லாகின் பண்ணுவோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அந்த பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா தாளையும் எல்லா பாஸ்வேர்டையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்ன வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர். சோ அதோட செக்யூரிட்டி லெவல் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். பட் கூகுளை விட சூப்பரான என்கிரிப்ஷன் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா செக்யூரிட்டி லெவல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாஸ்வேர்ட் மேனேஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன். சோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க மக்களே. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வரும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பட்டன் ஒன்னு கொடுத்துருக்காங்க. சோ நீங்க எந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட டீடைல்ஸ் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் சோ அந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் வந்து இங்க பிளஸ் பட்டனை கொடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். சோ நீங்க டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓபன் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்டிகுலர் யூசர் நேமு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதனா நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா நேம் கொடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நேம் கொடுத்துக்கலாம். சோ பாஸ்வேர்ட், அதோட பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து பாத்தீங்கன்னா இங்க டைப் பண்ணிக்கலாம். சோ இது எல்லா டீடைல்ஸுமே வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாஸ்வேர்டு எல்லாருமே வந்து சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்றப்ப உங்களுக்கு ஆட்டோஃபில் ஆப்ஷன் வரும். நீங்க வந்து போயிட்டு ஆட்டோஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட்ல வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து என்டர் ஆயிரும். சோ நீங்க புதுசா ஒரு சைட் கிரியேட் பண்றப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு சேவ் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். சோ அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றப்ப சோ இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடும். இந்த அப்ளிகேஷனை நீங்க ஓபன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். அந்த மாஸ்டர் பாஸ்வேர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள சேவ் பண்ணி வச்சிருக்க எல்லா பாஸ்வேர்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரொடக்ஷன். அது இல்லாம இதுல இருக்கக்கூடிய சூப்பரான ஃபியூச்சர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புது சைட்ல ஆட் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணணும்
அப்படின்னு ஐடியா இல்லை அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னாவே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டஃப் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யாருனாலையும் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து கிராக்கே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்வார்டன் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஒபீனியன் ரிவார்ட்ஸ். இந்த அப்ளிகேஷனால என்னப்பா யூஸ் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, சோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்வீஸ் எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கூகுள் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி கிடைக்கும். இந்த மணியை வச்சு என்னப்பா பண்ண முடியும், பேங்க்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மணியை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியாது மக்களே. பட் நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து வந்து ரீடீம் பண்ணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அங்க ரீடீம் பண்ணிக்க முடியும். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்ல எக்கச்சக்கமான பெய்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொட்டி கிடக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து வாலெட்ல மணி போட்டுட்டு அங்க இருந்தா வாங்கணும். சோ நீங்க சிம்பிளா வந்து ஃப்ரீ டைம்ல சர்வேக்கு ஆன்சர் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி கிடைக்கும். சோ அந்த மணியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ளே ஸ்டோர்ல யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பெய்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த சர்வேஸுமே வரல. பட் உங்களுக்கு ஒவ்வொரு சர்வேவும் கொடுக்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 24 hours time கிடைக்கும். அந்த 24 hours அந்த சர்வேவை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 00 அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க சர்வே கம்ப்ளீட் பண்றப்ப அந்த சர்வேக்கு உண்டான பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க வந்து இதை பிளே ஸ்டோர்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன் மக்களே. சோ மணி ஏமாத்தக்கூடிய எந்த விதமான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுமே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ஓன் ஒபீனியன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓன் அப்ளிகேஷன். சோ நீங்க ரொம்பவே ட்ரஸ்டபிளான அப்ளிகேஷன். எக்கச்சக்கமான பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. இதோட ரேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. சோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறான வேற லெவல் ஆல் இன் ஒன் அப்ளிகேஷன் மக்களே. சோ இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் அவர் லெவல்ல பிளே ஸ்டோர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறது வந்து நான் இந்த அப்ளிகேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கே தெரிய வரும். சோ நம்மளோட மொபைல வந்து பாத்தீங்கன்னா சிவி சிங்க அரிச்சு பொட்டு வச்சு அலங்கரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வெப்சைட்ல போயிட்டு வால்பேப்பர் தேடுவோம், லைவ் வால்பேப்பர் தேடுவோம், ரிங் டோன்ஸ், அது இல்லாம நோட்டிபிகேஷன் சவுண்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து தேடிக்கிட்டே இருப்போம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி வால்பேப்பர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறத வந்து ரொம்ப ட்ரெண்ட் மக்களே. சோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியே எங்கேயுமே போய் தேட தேவையில்லை. இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்களோட மொபைல்ல இருந்தது அப்படின்னா ஆல் இன் ஒன் சொல்யூஷன் மாதிரி நீங்க எல்லாத்தையுமே போயிட்டு இங்கேயே எடுத்துக்க முடியும். சோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல சூட் ஆகக்கூடிய எந்த மொபைலா இருந்தாலும் சரி, எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான ஆப்டான சூப்பரான லைவ் வால்பேப்பர்ஸ், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ், நோட்டிபிகேஷன் சவுண்ட்ஸ், ரிங் டோன்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாவே வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. சோ அந்த கேட்டகரிஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரி கீழே வந்து வால்பேப்பர்ஸ் வேணும், ஒவ்வொரு வால்பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது இல்லாம உங்களுக்கு பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா வந்து நீங்க பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். சோ இல்லைனாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில டவுன்லோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ மெயினா இந்த மூணு லைன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ், வீடியோ வால்பேப்பர்ஸ், அதாவது லைவ் வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிங் டோன்ஸ், நோட்டிபிகேஷன் சவுண்ட்ஸ், இன்கேஸ் நீங்க எதனா வந்து கண்டென்ட் அப்லோட் பண்ணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைவ் வால்பேப்பர்ஸ் வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வால்பேப்பர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்கும். சோ அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லாஸ்டா ஃபைனலா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் மக்களே. சோ நம்மளோட மொபைல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. நீங்க எவ்வளவு புதுசா மொபைல் வாங்குனீங்கனாலும் கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டரியோட கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரிடூஸ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கான மெயின் ரீசனா எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜ் போட்டுட்டு ஓவர் நைட் விட்டுறீங்க, 100% ஆனதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா சார்ஜ் பண்ணீங்க அப்படினா உங்களோட பேட்டரியோட கெபாசிட்டி வந்து ரிடூஸ் ஆயிரும், பேட்டரி வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படினு சொல்லிட்டு யார்ட்ட கேட்டினாலும் சொல்வாங்க. ஈவன் நீங்க மொபைல் வாங்குற இடத்துல போய் கேட்டினாலும் கடையிலயும் இத தான் சொல்வாங்க. இத எப்படி அவாய்ட் பண்றது அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ளே ஸ்டோர்ல இருக்கு. பட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வொர்க் ஆகுது, ரொம்பவே சிம்பிளாவும் இருக்கு. சோ ரொம்பவே ட்ரஸ்டபிளான அப்ளிகேஷனும் கூட. சோ இத வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயராவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படினா உங்களோட மொபைல் வந்து லோ பேட்டரி ஆயிட்டாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் 100% நீங்க என்ன
லெவல் செட் பண்றீங்களோ அந்த லெவல வந்து ரீசார்ஜ் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சோ நீங்க உங்களோட மொபைல வந்து பேட்டரி வந்து ஓவர் சார்ஜ் ஆகாம இமீடியட்டா எடுத்துட்டு உங்களோட பேட்டரி வந்து சேஃபா வச்சுக்க முடியும். அதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேல செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ரிங் டோன் வந்து வரணும், பேட்டரி வந்து ஃபுல் ஆச்சுன்னா, பேட்டரி வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா, ஸோ அதோட செட்டிங் லெவல் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைலோட கெப்பாசிட்டியை செக் பண்ணிட்டு 80% மேக்ஸிமம் சார்ஜ் ஆனோடையும் அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மினிமம் லெவலில் பார்த்தீங்கன்னா 20% செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் வந்து ஈஸியாகவே செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சார்ஜில் போட்டதுக்கு அப்புறமா இந்த எனேபிள் அலாரம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாரம் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் என்ன பர்சன்டேஜ் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்தோடனே உங்களுக்கு அலாரம் அடிக்கும். நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதன் மூலியமாக உங்களோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நாளைக்கு அதே மாதிரி இருக்கும், பேட்டரி வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜும் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. மக்களே இன்னைக்கு பார்த்த 5 அப்ளிகேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதே போல நிறைய அப்ளிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இருந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல இமீடியட் அப்டேட் வரும். இதே போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிற வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. Samurai sword.